நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் மூலிகை ரகசியம் சேனலில் இதுவரையிலும் யாரும் காண்பிக்காத அரிய மற்றும் அபூர்வ மூலிகைகளை பற்றி காண்பித்தும் அதனுடைய மகத்துவத்தை பற்றி சித்தர்கள் கூறியுள்ள முறையில் தெரிவித்துள்ளோம். மேலும் எண்ணற்ற சஞ்சீவி மூலிகைகள் பற்றி கூறியுள்ளோம். இன்னும் பல சஞ்சீவி மூலிகைகளை காண்பித்து அதனுடைய அபூர்வ இரகசியத்தை பற்றி தெரிவிக்கவும் உள்ளோம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் மூலிகை அமுக்கரா. இதனை அமுக்கிறான் கிழங்கு, அஸ்வகந்தா, அஸ்வகந்தி என்றும் அழைப்பார்கள். மாற்றடிக்கில் அமைந்த இலைகளையும் சிறு கிளைகள் உடைய 5 அடி வரை வளரக்கூடிய குறுஞ்செடி வகையைச் சார்ந்ததாகும். தென் மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் தானே வளர்ந்தும் காணப்படுகின்றது. இதனுடைய கிழங்கும் வேரும் இலையும் மருத்துவ பயன் உடையவை. மேலும் ஏற்றுமதி பொருளாகவும் பயிர் செய்து வருகின்றார்கள். உலர்ந்த கிழங்குகளை மருந்து கடைகளிலும் வாங்கி பயன்படுத்துவதும் உண்டு. மேலும் இந்த கிழங்கு ஆயுர்வேதத்தில் அசுவகந்தி என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் அசுவகந்தி லேகியம், அசுவகந்தி தைலம் ஆகியவை பெரும்பாலோருக்கு அதிகமான அளவு அறிமுகம் ஆனவை. அசுவகந்தி மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். கொஞ்சம் துவர்ப்பாம் கொடி கண் சூளையறி மிஞ்சுங்கரப்பான் பாண்டு வெத்தப்பு விஞ்சி முகவுரு தோடமும் போம் மோகம் அண உண்டாம் அசுவகந்திக்கு என்று அறி. சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். சிறிது துவர்ப்பு தன்மையுள்ள அசுவகந்தி கிளங்கினால் வாதசூளை, வாதகரப்பான், பாண்டு, சுரம், வீக்கம், ஜலதோஷம் போன்றவை நீங்கும். மேலும் மாதரம் மேல் இச்சையையும் பசியையும் உண்டாக்கும். நோயை விரைந்து குணப்படுத்தும், நீரை பெருக்கச் செய்யும், வயிற்று வாயுவை கண்டிக்கும், பசியை தூண்டச் செய்யும், காமத்தை விருத்தியடைய செய்யும், தாதுக்களில் உண்டான வெப்பத்தையும் தணிக்கச் செய்யும். அடுத்ததாக அசுவகந்தி என்ற அமுக்கிரான் கிழங்கினை சுத்தி செய்முறை பற்றி பார்ப்போம். அஸ்வகந்தி கிழங்கை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி பசுவின் பாலில் அவிழ்த்து அதனை உலர்த்தி இடித்து சூரணம் செய்து சலித்து வைத்து கொண்டு இது இம்முறை வந்து சுத்தி செய்முறை. இதே முறையுடன் சர்க்கரை சேர்த்து கண்ணாடி குடுவையில் பத்திரப்படுத்துவது உண்டு. இதனை தேவைப்படும்போது இந்த சூரணத்தை வேலைக்கு 1 வராக நடை வீதம் எடுத்து தினம் 2 வேளை பசுவின் பாலில் கலக்கி கொடுக்க தேகத்தின் வனப்பை உண்டாக்கும், தேகத்தில் உண்டான துர்நீரை வெளியேற்றும், சளி கபத்தை உடைக்கச் செய்யும், சூளை, கரப்பான், பாண்டு, மேலை அலலை அதாவது மேக அலலை, வெட்டை, வீக்கம், கட்டி, பித்தமயக்கம் போன்றவை நீங்கும். மேலும் அசுவகந்தி கிழங்குடன் சுக்கு சேர்த்து அரைத்து கட்டி வீக்கம் போன்றவற்றிற்கு பற்று போட அவைகளும் கரையும். மேலும் இதனுடன் இதர சரக்குகளை சேர்த்து சில மருந்துகள் செய்வதும் உண்டு. அம்முறையை பற்றி பார்ப்போம். கிராம்பு 1 எண்ணிக்கை, சிறுநாகப்பூ 2, ஏலம் 3, லவங்கப்பட்டை 4, லவங்கப்பத்திரி 5, சீரகம் 6, தனியா 7, மிளகு 8, திப்பிலி 16, சுக்கு 32. இவைகளை பாலில் அவிழ்த்து சுத்தி செய்து அசுவகந்தி கிழங்கு 64 ஆகிய இவைகளை 1 வராக நடையாக நிறுத்தி கொண்டு கல்லூரலில் விட்டு கடப்பாறையால் நன்கு இடித்து வஸ்திரக்காயம் செய்து இவைகளின் மொத்த எடைக்கு நிகராக சர்க்கரை சேர்த்து பத்திரப்படுத்துவதுண்டு. தேவைப்படும்போது வேலைக்கு 1/2 முதல் 1/4 தோளா வீதம்
தினம் இரண்டு வேளை என 20 முதல் 40 நாள் தொடர்ந்து கொடுக்க, மேகம், அஸ்திசுரம், அஸ்திவெட்டை, சுவாசம், ஈலை, பாண்டு, மேகத்தில் உண்டான ஊரல் போன்றவை நீங்கும். அடுத்ததாக அஸ்வகந்தி லேகியம் செய்முறை பற்றி பார்ப்போம். சுத்தி செய்த அஸ்வகந்தி கிழங்கு 20 பழம் எடுத்து இதனுடன் சீரகம், திராட்சை, பேரிச்சங்காய், சந்தனத்தூள், ஜாதிக்காய், கோரைக்கிழங்கு, கடுக்காய்ப்பூ, கூகை கிழங்கு அல்லது கூகை நீர், சுக்கு, மிளகு, திப்பிலி, விலாம்பெச்சம் வேர், கிராம்பு, கண்டந்திப்பிலி, செவ்வியம், சித்திரமூலம், லவங்கப்பட்டை, ஏலம், சிறுநாகப்பூ, பச்சிலை, இவைகளை முறைப்படி சுத்தி செய்து அரை பலம் வீதம் எடுத்து இடித்து சூரணம் செய்து ஒரு வாய என்ற பாத்திரத்தில் அரை வீசை வெள்ளை சர்க்கரையை போட்டு அரைப்படி பசுவின் பால் விட்டு கரைத்து அடுப்பிலே வைத்து அதனை சிறு தீயாக எரித்து பாகுபதம் வரும்பொழுது முன்பு சுத்திப்படுத்தி வைத்துள்ள சூரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி அடுப்பை விட்டு கீழறுக்கி அதனை ஆறவிட்டு போதிய அளவு பசுனை சேர்த்து மேலும் தேனும் சம அளவு சேர்த்து நன்கு பிசைந்து ஜாடியில், அதாவது கண்ணாடி குடுவையில் பதினமாக வைத்து கொள்ள வேண்டும். இதனை வேண்டும் பொழுது வேலைக்கு சுண்டைக்காய் அளவு தினம் காலை மாலை என 20 முதல் 40 நாள் கொடுக்க, சுரம், சோகை, பாண்டு, காமாலை போன்ற நோய்கள் குணமாகும். மேலும் தேகத்திற்கு நல்ல புஷ்டியையும் உண்டாக்கும். சுவாசமான அஸ்வகந்தி கிழங்கினை உஷ்ண வீரியமுள்ள சர்க்காதலால் இது சம்பந்தமான எப்பாகங்கள் உட்கொள்ளும் போதும் பால், நெய், பசுவின் மோர் இவைகளை அதிகமான அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அஸ்வகந்தி தைலம் செய்முறை பற்றி பார்ப்போம். சுத்தி செய்த அஸ்வகந்தி கிழங்கு 10 பழம் எடுத்துக்கொண்டு இதனுடன் சிட்ராமுட்டி வேர் 10 பழம் எடுத்து இவைகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி இடித்து சலித்து வைத்துக்கொண்டு ஒரு தைலப்பாட்டத்தில் போட்டு, அதாவது தைல பாண்டத்தில் போட்டு அரைப்படி நீர் விட்டு அதற்குள் 10 பழம் கொம்பரக்கு தூளை தளர்ச்சியாக சீலையில் முடித்து பாண்டத்தின் அடிமட்டத்திற்கு மேலே 4 விரல் உயரத்தில் நிற்கும்படி தோளாந்திரமாக கட்டி அடுப்பிலேற்றி அதனை சிறு தீயாக எரிக்க வேண்டும். இந்த மண்பாட்டத்தில் விட்ட நீரானது நன்றாக சுண்டி 3 படி நிதானத்திற்கு வரும் சமயம் அடுப்பிலிருந்து தைலப்பாண்டத்தை, அதாவது பாத்திரத்தை இறக்கி ஆறவிட்டு வடித்து வைத்து கொள்ள வேண்டும். பிறகு முன்பு செய்துள்ள கசாய பாத்திரத்தை சுத்தப்படுத்தி அதனில் நல்லெண்ணெய் 2 படி, பசுவின் தயிரை சீலையில் முடித்து வடித்தெடுத்த நீர் இது 1 படியும், ஏற்கனவே கசாயம் வைத்து சிறு தீயாக எரிக்கும் தருவாயில் இதனுடன் சிற்றேரத்தை, நன்னாரி, தேவதாரம், பூனைக்கிழங்கு, பூஞ்சாந்தோப்பட்டை, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிவற்றல், கண்டந்திப்பிலி இவைகளை வகைக்கு அரை பழம் வீதம் இடித்து அஸ்திர காயம் செய்து பால் விட்டு அரைத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டி நன்கு அடிப்பிடிக்காமல் கிளறி கொடுக்க வேண்டும். தைலமானது நன்றாக கொதித்து வண்டல் மெழுகு பதம் வரும் சமயம் பார்த்து கீழே இறக்கி ஆற வைத்து அதனை வடித்து கண்ணாடி குடுவியில் வைத்து கொள்ள வேண்டும். பிறகு தாளிசுப்படம் வைத்து எடுத்து இதனை வாரம் 2 முறை தலையில் தேய்த்து குளிக்க, சளி, கபம் சம்பந்தமான நோய்களும் சுரம் சம்பந்தமான நோய்களும் குணமாகும். இன்னும் தேகமானது இருகச் செய்யும், கண் தெளிவடையும். இதற்கு பத்தியமாக பகல் நித்திரை தவிர்க்க வேண்டும், அலைச்சலை குறைக்க வேண்டும், அதிகமான தேகத்திற்கு உழைப்பினை கொடுக்கக்கூடாது. அஸ்வகந்தா அதாவது அமுக்கரா இலையை மென்மையாக அரைத்து பற்று போட்டு வர பிளவை, எரிக்கரப்பான், பாலியல் நோய்ப்புண் போன்றவை குணமாகும். 2 கிராம் உலர்ந்த
அஸ்வகந்தா என்ற அமுக்கராம் பொடியை தேனில் குழைத்து காலை மாலை சாப்பிட்டு வர உடல் பலவீனம், காசம், பசியின்மை, மூட்டு அலர்ச்சி, செரிமான குறைவு, இருமல், உடல் வீக்கம், முதுமை தளர்ச்சி போன்றவை நீங்கும். இலை அதாவது அமுக்கராங் கிழங்கு இலை வேர் ஆகியவற்றை சமன் அளவு எடுத்து மையாய் அரைத்து பற்று போட்டு வர பிளவை, ஆறாத புண்கள், காயங்கள், ரணங்கள், புண்கள், மூட்டு அலர்ச்சியினால் ஏற்படும் வீக்கம் போன்றவை தீரும். அமுக்கராங் காயை அரைத்து படர் தாமரையில் தடவி வர அவைகள் படிப்படியாக குணமாகும். அமுக்கரா கிழங்கை வேரை சூரணமாக செய்து 5 கிராம் அளவு தேனில் காலை மாலை சாப்பிட்டு வர சளியை கரைத்து அதாவது நிமோனியா கபவாத சுரத்தையும் தீர்க்கும். அமுக்கரான் சூரணத்தை பாலில் கலந்து வீக்கம், படுக்கை புண் ஆகியவற்றிற்கு பூசி வர அவைகளும் சரியாகும். அமுக்கராங் கிழங்கை வேர் சூரணம் அதாவது அமுக்கரான் சூரண வேரை சூரணம் செய்து தூதுவளை சமன் அளவு கலந்து 5 கிராம் அளவில் நெய் அல்லது பால் அல்லது வெண்ணெயில் கலந்து தினமும் 3 வேளை பத்தியமாக இருந்து சாப்பிட்டு வர சிலேத்தும காய்ச்சல், பக்கச்சூளையினால் ஏற்பட்ட காய்ச்சல் போன்றவை தீரும். அமுக்கரான் சூரணம் 10 கிராம், கசகசா 30 கிராம், பாதாம் பருப்பு 10 கிராம், சாரா பருப்பு 5 கிராம், பிஸ்தா பருப்பு 5 கிராம் இவைகளை ஊற வைத்து தோல் நீக்கி நன்கு அரைத்து 200 மில்லி பாலில் கலந்து சர்க்கரை சேர்த்து வெறும் வயிற்றில் காலையில் மட்டும் 90 நாட்கள் இப்படி சாப்பிட்டு வர இழந்த ஆண்மையை மீண்டும் பெறலாம். அடுத்து வரும் பதிவினில் பாம்பு கலா என்ற சர்பகந்தா என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமே.